போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பணத்தை திருப்பி கொடுக்குது. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். அப்படியா மிஸ்டர் விஸ்வநாதன், 10 வருஷமா நான் நல்ல கேரக்டர் உள்ள பையனா தேடிட்டு இருந்தது, இப்ப அவன் எனக்கு கிடைச்சது. இனிமே என் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் அவன் தான் வாரிசு, என் பிசினஸ் கூட அவன் மேலதான் நடக்க போகுது. வெரி குட் முதலாளி. முதல்ல நாங்க அந்த உத்தமரை பார்க்கணும். எஸ் எஸ், அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஓ எஸ், கம் இன் மை சன். நானே. இன்னும் ரெண்டு பேரும் ஸ்டன் ஆயிட்டீங்க. இந்த பாயுடைய பர்சனாலிட்டியில ரெண்டு பேரும் அசந்து போயிட்டீங்க. பர்ப்பு, தீஸ் ஆர் மை பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐ நோ சார், எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்? எப்படி தெரியும்? மிஸ்டர் அருண் என் தங்கச்சி புருஷன், இவர் என் தங்கச்சி மாமனார். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். ரொம்ப நாளா தேடி நமக்கு ரொம்ப வேண்டிய ஃபேமிலியில நல்ல ஆளு கிடைச்சிருக்குது. வெரி குட், வெரி குட். நீங்க பேசிக்கிட்டு இருக்குது, நான் இதோ வந்து. பிரபு, நீ பெரிய ஆள். தேங்க்யூ. சரியான புத்திசாலி. தேங்க்யூ வெரி மச். இந்த நாடகத்தோட நோக்கம் பிரபு முதலாளிக்கு வாரிசு, ஆபீஸுக்கு ஜெனரல் மேனேஜர். இனிமே ஆபீஸ்ல அவன் வச்சதுதான் சட்டம், சொன்னதுதான் வேதம். அவன் ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் போட்டிருக்கான். எப்படியோ முதலாளியை ஏமாத்தி மயக்கிட்டான். இந்த பதவி எத்தனை நாளைக்கு தான் நிலைச்சிருக்க போறோம் பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை பூராவும் இப்படியேதான் போய்கிட்டு இருக்குமா? ஒழுக்கமே இல்லாத ஒருத்தன் இந்த ஊரே முடிவு செஞ்சு அவனை விரக்கிச்சு. அவனே ரொம்ப ஒழுக்கமானவரா நடிச்சு ஒரு பெரிய இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நாடகத்தோட நோக்கம் என்ன பழி வாங்குறதை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. என்னதான் செய்யறான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். யாராவது வான்னு சொல்லக்கூடாதா? அடே பிரபு ஐயாவா, வாங்க 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 வாங்க. ரொம்ப நாளாச்சு, உட்காருங்க, காபி சாப்பிடுங்க. சமம் உள்ள ஒரு ஊர்ல 4 குருடர்கள் இருந்தாங்களாம். அவங்களுக்குள்ள ஒரு நாள் பெரிய டிஸ்கஷன். எதை பத்தி? யானை எப்படி இருக்குங்கிறத பத்தி. அந்த சமயத்துல பாரு, அந்த ஊருக்கு ஒரு யானை வந்துருச்சு. இந்த 4 பேரும் போய் அந்த ஆணைய ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தொட்டு பார்த்தாங்களாம். தும்பி கைய தொட்டு பார்த்தவன் சொன்னானா, ஆணை உலக்க மாதிரி இருக்கும்னு. உலக்க மாதிரின்னு யாரு சொன்னா? முதல் குருட. வால் பக்கம் தொட்டு பார்த்தவன் சொன்னானா, ஆனை தொடப்ப கட்ட மாதிரி இருக்கும்னு. தொடப்ப கட்ட யாரு சொன்னா? 2வது குருடன். காதை தொட்டு பார்த்தவன் சொன்னானா, ஆனை முறம் மாதிரி இருக்கும்னு. முறம் மாதிரின்னு யாரு சொன்னா? அவன் தான் 3வது குருடன். யானையை பத்தியே சரியா புரிஞ்சுக்காம அவன் அவன் கண்டபடி உளறி இருக்கான். நல்ல கதை. ஆனா ஒரு திருத்தம், யானைய பார்த்த 4 பேரும் கண் இல்லாதவங்க. நரிய பார்த்த நாங்க கண் படைச்சவங்க. போய் வேலைய பாடுற. வாடா பிரபு. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். வீட்டுக்கு போய் பார்த்தேன், நீ அங்க இல்ல. ஏம்மா இங்க வந்த? பெத்த தாய்க்கு சோறு போட கூட வழி இல்லாம தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டா பாத்தியான்னு ஊர்ல உள்ளவங்க என்ன கேவலமா பேச மாட்டாங்க. நான் இப்ப நல்ல நிலைமையில வந்திருக்கேன், வீட்டுக்கு போல. இல்லடா, நான் இப்ப வர முடியாது. ஏமா, உன் தங்கச்சி முழுகாம இருக்க. அம்மா சொல்றது உண்மையாமா?
நீ தயார போறியா? இப்பதான் அவன் ஒரு குழந்தைய நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தை இன்னொரு குழந்தைக்கு தாயா? அம்மா, என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உனக்கு. நீ வேணா பாரு, நான் சொல்றபடி உனக்கு ஆண் குழந்தை தான் பறக்க போகுது. அந்த குழந்தைக்கு யார் பேரையும் வைக்க கூடாது, நம்ம அப்பா பேர தான் வைக்கணும். இல்ல, என் பிறந்த வீட்டு ஞாபகமே என் பிள்ளைக்கு வரக்கூடாது. குடி போய் திருடு ஏமாத்து, இதுதான் நீ எனக்கு சேர்த்து வச்ச சொத்து. இதெல்லாம் இந்த தலைமுறையோடைய ஒழியட்டும். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கேடுகட்ட மாமன் இருந்தாங்கிறதே தெரியாம போகட்டும். நீ என் குழந்தைய பார்க்க வராதே. குழந்தைய நான் பார்க்க கூடாது. என் மருமகளை நான் வந்து பார்க்கிறேன். பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணை இவ பையனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். சம்பந்தி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கழுத கழுதை, என் எச்சி பால் குடிச்சு வளர்ந்த கழுத உனக்கு அவ்வளவு தூக்குறான். பாக்குறேன், யார் யாரை வந்து பார்க்கலாம்? நானும் பார்க்கிறேன். தங்கச்சிக்கு முதல் பிரசவம், ஜாக்கிரதையா பாத்துக்க. இந்த ஆபீஸ்க்கு வந்த உடனே முதல்ல உங்க ரெண்டு பேரையும் தான் சந்திக்கணும்னு நினைச்சேன். மிஸ்டர் மணி, பேங்க்கு செக்ஸ் எழுதுற நீங்க தானே? எந்த கையால் எழுதுவீங்க? என்ன சார் கேள்வி? எந்த கையால் எழுதுவீங்க? இந்த கையா? கல்லு வச்ச செயின் மோதிரம் ரொம்ப பிரமாதமா இருக்கே, ஏது இது? மாமனார் வீட்டுல கொடுத்தாங்களா? கடுக்கன், தங்க சங்கிலி, ஓ புலினகம், இது ஏது? மாமியார் வீட்டுல கொடுத்தது. மாமியார் வீட்டுல நிறைய சொத்து சேர்த்திருக்கீங்களே. இது ஏது? மனைவியை கொடுத்தது. ஏயா, சொத்துக்கு கணக்கு கேட்டா மாமியார் பேரையும் மனைவி பேரையுமா சொல்றேன்? மிஸ்டர் மணி, ஒருத்தனுக்கு திடீர்னு பணம் வர்றதா இருந்தா ஒன்னு திருடி இருக்கணும், இல்லாட்டி லஞ்சம் வாங்கி இருக்கணும். அப்பா, அந்த 10,000 ரூபாய் நீ தானே எடுத்த? யார பார்த்து தரந்த கேள்வி கேக்குறீங்க? திடீர்னு ஆபீஸ்ல வந்து பேசுறது அர்த்தமா? என்ன மாதிரி ஒரு நாளை எடுத்து அந்த ஆபீஸ்ல யாருமே கிடையாது சார். திடீர்னு இப்படி பழி போட்டு பேசுறது ரொம்ப அநியாயம், அக்கிரமம். ஐயோ, 4 காசு இருந்தா பொறுக்காத நம்ம. 10,000 ரூபாய் யார் எடுத்தா? சத்தியமா நான் தான் எடுத்தேன். எழுதி, 10,000 ரூபாய் யார் எடுத்தா? சத்தியமா நான் தான் எடுத்தேன். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? ஆச்சரியமா இருக்குல்ல, மறுமையிலேயே வாடிக்கிட்டு இருந்த இவருக்கு இவ்வளவு சொத்து எப்படி சேர்ந்தது? சீட்டையே தொட்டு பார்க்காத என்ன ஜிம் காலக்கிழமை சீட்டு விளையாண்ட என்ன சொன்னான்? மிஸ் சாந்தி, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போற தெரியுமா? என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நீ எடுத்த பணத்தை மறுபடி நீ தான் கட்டணும். இனிமே நீங்க உண்மையைதானே பேசுவீங்க? ஆமா சார். லெட்ஜர்ல பேங்க் பேலன்ஸ் 6 லட்சம் ரூபாய் எழுதி இருக்கு. பேங்க்ல இருந்து வந்த ஸ்டேட்மெண்ட்ல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. லட்சம் ரூபாய் என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம அருண் சார் இருக்காரு, அவர்தான் 1,00,000 ரூபாய்க்கு செக் எழுதி எடுத்துட்டு போனார் சார். நீங்களே போய் மிஸ்டர் அருண் வர சொல்லுங்க. Thank you.
லட்சம் ரூபாய் குறையுது. இந்த பணத்தை நான் தான் அப்பாவை கூட கேட்காம நித்யானந்த சித்தப்பாவுக்கு தற்காலிகமா கைமாத்தா கொடுத்துருக்கேன். யாருடைய பர்மிஷன் பேர்ல கொடுத்தீங்க? அது வந்து மிஸ்டர் அருண். இது ஒரு கிரிமினல் கேஸ், இதுக்கு உடனே ஒன்னு போலீஸ்ல ஒப்படைக்கணும். நீ என் சொந்தக்காரங்கிறதுனால ஒன்ன மன்னிக்கிறேன். இன்னும் பத்து நாள் டைம் தரும், அதுக்குள்ள லட்சம் ரூபாய் கொண்டு வந்து டேபிள்ல வைக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ கேன் கோ. நோ நோ, இது கிரிமினல் கேஸ். கம்பெனி பணத்தை எடுத்து சொந்தக்காரனுக்கு கொடுக்கிறது பெரிய தப்பு. அவங்க சும்மா விடக்கூடாது. நோ நோ, இது எல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. என்கரேஜ் பண்ண நம்ம பிசினஸ் என்ன ஆகுது? நீ போலீஸ்க்கு போன் பண்றது, அருணை அரெஸ்ட் பண்றது. அருண் ரொம்ப நல்லவன், ஏதோ தவறுகள் அப்படி நடந்துட்டான். அவனை அரெஸ்ட் பண்ணா என் தங்கச்சி குடும்பமே தடுமாறி போயிடும். நோ நோ, இது பிசினஸ், இது சென்டிமெண்ட்க்கு இடம் கிடையாது. ஐ அம் சாரி, ஹி மஸ்ட் கோ டு ஜெயில். எந்த கையில என் தங்கச்சி கையை இணைச்சு தாரவாத்து கொடுத்தனோ அந்த கையில விளங்க மாற்ற காட்சியை பாக்குறத விட நான் குருடனா போறதுமே. உத்தம ஒழுக்கமான யோக்கியமானவன்னு என்ன அடிக்கடி போயிடுவீங்களே, அதுக்கு விலையா இல்லை? பிச்சையா கேட்கிறேன். எனக்காகவாவது அருணை மன்னிச்சிருங்க பிளீஸ். ஆல் ரைட், உனக்காக நான் அவனை மன்னிக்குது. பட் ஒன் கண்டிஷன், நாளையிலிருந்து அவன் வேலைக்கு வரக்கூடாது சார். இது என் ஆர்டர். நீ அவன் வீட்டுக்கு போகுது, அருண் கிட்ட இருந்து ராஜினாமா கடிதம் வாங்கிட்டு வரும். நான் பணத்தை எடுத்து சொந்தத்துக்கு உபயோகப்படுத்திக்கல, எந்த வித தப்பான காரியத்துக்கு செலவு பண்ணல. ஒருத்தருக்கு கடன் கொடுத்தேன், நிச்சயம் பணம் திரும்பி வந்தோம். பல லட்சம் இந்த கம்பெனிக்கு சம்பாதிச்சு கொடுத்திருக்கேன், தற்காலிகமா ஒருத்தருக்கு கடன் கொடுத்தது தப்பா? விஷயம் அது இல்லப்பா, என்ன பழி வாங்கணுங்கிற வெறியில சாதாரண விஷயத்தை கூட மலையாக்குறான். உங்க எல்லாரையும் விட அவனை எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு யார மாதிரி புரி வச்சவங்களை நசுக்காம விட மாட்டான். எங்க வந்த? என்ன விஷயம்? அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. உனக்கு புரியாத விஷயம் கூட உலகத்துல இருக்கா? சரி சரி, விஷயத்தை சொல்லு. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வேணும். என்ன கடிதம்? அந்த லட்சம் ரூபாய் சம்பந்தமாக. ஓஹோ, புரியுது புரியுது. ஆபீஸ்ல இருந்து எடுத்த பணத்தை பத்து நாள்ல திருப்பி தரேன்னு வாயால தான சொன்னேன். அப்படி சொல்லலன்னு பின்னாடி சொல்லிட்டா என்ன செய்யறதுங்கிறதுக்காக தவண கடிதம் எழுதி வாங்க வந்தியா, இல்ல நான் செஞ்ச காரியத்துக்காக மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்க வந்தியா? கமான் உட்கார், எதுவா இருந்தாலும் சரி உன் கையாலே எடு, கையெழுத்து போறேன். அதோ பிரபு எழுதிக்கிட்டு இருக்கானே, அந்த கடிதம் தான் அவனுக்கு என் மேல உள்ள வெறுப்பினுடைய அளவுகோல். அது தவண கடிதமா இருந்தா விரோதம் ஓரளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்ல மன்னிப்பு கேட்டுக்கிட்டதா சிரமப்படுத்தி எழுதியிருந்தா அளவு கிடந்த விரோதம் இருக்குன்னு அர்த்தம். பகையினுடைய ஆழம் இப்ப புரியுதா? பிரபு, இன்னைக்கு உன் வாழ்க்கையில பெரிய வெற்றி கிடைச்ச நாள் கொண்டாடு. மிஸ்டர் அருண், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இது என்னுடைய முடிவல்ல, முதலாளியினுடைய முடிவு. ஒன்னும் உன் பதவியை ராஜினாமா செய்யணும், இல்லாட்டி போனா நீ ஜெயிலுக்கு போகணும். நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம், ராஜினாமா செய்யறதையுமே. இது முதலாளியோட முடிவு இல்ல, உன்னோட முடிவு. பிரபு, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க,
யானை விழுந்தா தவளை கூட ஏறித்தாண்டா மிதிக்கும். ஆனா இந்த யானை எப்பவுமே விழுந்து கிடக்காது. புதுசா வாங்கி அதை லாண்டில் போட்டு எடுத்துட்டு வரீங்க. தேங்காய் பழம்லாம் என்னமோ குறையதே குறையுதேன்னு பார்த்தேங்க. உங்க காதுல பூ குறையுது. இந்தாங்க வச்சுங்க. மாமனார் எப்போ தமாஸ்தா மாப்ள என்ன வச்சார? இன்னையா ரெண்டு பேருமே இது வந்து தாலி கட்டி முடியற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருக்கண்ணே. இவரே நம்ம ஊர் ஜல்தரங்க நாயுடைய மூத்த மருமக, வட்டாரத்துக்கே பெரிய மனுஷன். வணக்கம் வாஜாரு. அவர் வாஜியார் இல்லைங்க, வெண்ணெய் கடை வச்சிருக்காரு. இருக்கட்டுமே, வெண்ணெய் கடை வாஜியாரு இப்ப என்ன இப்பா? ஆமா, கல்யாண செலவெல்லாம் யாரு பொறுப்பு? நல்லா கேள்வி கேட்டப்பா. நம்மளும் என்ன இந்த வித்தியாசம் எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் செய்துப்போம். ஆளுக்கு பாதிக்கு பாதி. இத பாருங்க, இந்த பாதி மீதி எல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. பூரா செலவும் மாப்பிள்ள வீட்டுக்காரதான் சேர்ந்தது. அதானே நம்ம வழக்கம். நாங்களா வைக்கம்? அந்த பைக்கிட்டு தான் மாத்தி தள்ளிங்களேன். பயக்கமா அப்படி சொல்லிதான் நமக்கு பைக்கம். எங்க உங்க பூர்வீக எது? அப்படி கேள்னா, இந்த காசி மோட்டு பீஸ் கை பக்கம் மொட்டை தோட்டம் சுடுதானா, சோத்து கை பக்கம் டொம்மி குப்பம் டொம்மி குப்பம். என்னங்க இதெல்லாம் பம்டி அடிக்கிற மாதிரி இல்ல? அதான் நக்கல். ரொம்ப பேசினா நட்டு கழிஞ்சிரும். என்னங்க இதுன்னு கேட்டீங்களா? எப்படி சரமாரியா வருது பாத்தீங்களா? இதெல்லாம் கேட்காதீங்க, விடுங்க. நான் கேட்டது தப்பு தாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எங்க அண்ணன் கிட்ட தொழிலாளிகளா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி பேசி இந்த பயக்கம் வயக்கம் நட்டு நக்கு. சரி விடுங்க. வேதகிரி, இந்த துணியை அவங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணு. மாப்பிள இப்படி வாங்க. மாப்பிள என் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணி இத வாங்கிக்கீங்க. என்னங்கடா இது? ஆரம்பத்திலிருந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டியாவே இருக்குது. அவர் மாப்பிள்ளை தானே காலில் விழுந்தாரு. நீ மாப்பிள்ளைக்கு அண்ணன் இவ்வளவு பெரிய உடம்பை வச்சு வடக்கு வடக்குன்னு உள்ளறிய? எவனா மாப்பிள்ளை? அண்ணங்காரன் அண்ணங்காரன் நுச்சாத்தனமா பேசாத. நான் தான கைத மாப்பிள்ள. நீ கைதே மாப்பிள்ளையா? எட்டு உடம்ப கைதுதான். சுமாரா சோமாரி, ராதாவை கட்டுத்தரேன்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்த பாக்குறியா? ரவாலாடு ராதாவுக்கு நான் தான தாலி கட்ட போறேன். நமக்குள்ள ஏன் சண்டை? ஒத்துமையா போடுவோம். நான் ராதாவுக்கு தாலி கட்டுறேன், நீ ரவாலாட்டுக்கு தாலி கட்டு. இந்த வருஷம் நீங்க வாங்க போற ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோப்பையை தான் நான் இங்க வச்சு போறேன். மேல நம்ம வெட்டிங் போட்டோம். இந்த வருஷமா இவனுக்கு செகண்ட் பிரைஸ் தான். நடக்கிறது வருஷா வருஷம் கார் ரேஸ் நடக்கும் போதெல்லாம் நம்ம ஆபீஸ்ல லீவ் வர்றது வழக்கம். இந்த வருஷம் எப்படியோ ஒன்னு அருண் இருந்தாரு, அவருக்காக லீவ் விட்டாங்க. இப்பதான் அவர் இல்லையே. என்ன இருந்தாலும் மாஜி மேனேஜர் இல்லையா, அவரே ரேஸ்ல கலந்துக்கும் போது நாம ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்படி? என்னைய சொல்றோம், அருண் ரேஸ்ல கலந்துக்க போறாரு. ஆமா சார், ரேஸ்ல கலந்துக்க போறவா லிஸ்ட்ல நம்ம அருண் பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. மை காட், ஐபி நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஏ சார், இந்த இன்ஃபர்மேஷன் பியூரோ எப்பாவது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்? அவ்வளவு உண்மை சார். இது மட்டும் உண்மையா இருந்தா என் தங்கச்சி வாழ்க்கையில மறுபடி புயல் அடிக்க ஆச்சு. நம்ப மாட்டேன். நீ இப்ப என்னடா சொல்ற? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்க.
பின்பற்ற பின்பற்ற எனக்கு பழக்கமே இல்லை. அருணுக்கு பயந்து இந்த போட்டியில வித்ரா வாங்கிக்கிறத விட நான் தூக்கு போட்டுட்டே சாகலாண்டா. கோழ வேண்டாம், தற்கொலை பண்ணிக்குவா. தைரியம் உள்ளவன் எதிரிய கொலை பண்ணியாவது வெற்றிய தாண்டா சந்திப்பா. என்ன சொல்ற, அருண் உயிரோட இருந்தா தானே இந்த போட்டியில நீ ஜெயிக்க முடியாது. பாதி ரேஸ்லயே ஆளை க்ளோஸ் பண்ணிட்டா. வெரி குட் ஐடியா, நீ சொன்னது கரெக்ட். வின்னிங் போஸ்ட் வர்றதுக்குள்ள அவன் கார் மேல நம்ம கார மோதி ஆளை தீட்டே கட்டிடுறான். எனக்கு ஒரே ஒரு எதிரி தான் உண்டு. அவன் நல்லா குடிப்பான், அருமையா திருடுவான், பிரமாதமா போய் சொல்லுவான், ரொம்ப அழகா ஏமாத்துவான். ஆனா என்ன கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட தங்கச்சி புருஷனா. அருண், அருண், இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனையும் என்ன வெறுக்குது. எனக்கு அது நல்லா புரியுது. ஏன் இருந்தாலும் ஒன்னையே சுத்தி சுத்தி வர்றேன். என் தங்கச்சியோட மாங்கிலியை நினைக்கணும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அந்த ரேசு நடக்கிற பக்கமே நீ போகாது. என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது. நான் போகத்தான் போறேன், ஜெயிக்கத்தான் போறேன். அருண், நான் சொல்றதெல்லாம் சத்தியப்பா. ஓ கால்ல வேண்டாம் என்று கேட்டுக்கிறேன். Better you die than falling at somebody's feet. Get up. காரியத்தை சாத்தியத்துக்காக கால்ல விழுறதை விட சாகிறதே மேல். That is my principle. சாந்தி, நான் சாதிக்க நினைச்சிருக்கிற காரியம் என்னுடைய சுயநலத்துக்காக இல்ல, உங்க அண்ணன் உயிரை காப்பாத்துறதுக்காக. பிரபு, உங்க மேலதான் இந்த வீட்டுல யாருக்குமே நம்பிக்கை இல்லையே. அப்படி இருக்கு, வலிய வலிய வந்து ஏன் அவமானத்தை தேடிக்கிறீங்க? உங்க நிலைமையை பார்க்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சாந்தி, நான் சொல்றத கேளுங்க. ஒரு உயிரை காப்பாற்ற சக்தி மனுஷனோட கடவுளுக்கு தான் உண்டு. நடக்கிறது நடக்கட்டும், உங்களை மதிக்காத இந்த இடத்துக்கு இனி வராதுங்க. போயிடுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, என் லட்சிய போராட்டத்துக்கு விடப்பட்ட கடைசி சவால் இது. இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். Thank you.
அருணோட மச்சான். ஏண்டா ஒருவேளை நாம ரேஸ் கிளப்ல பேசிட்டு இருந்ததை இவன் தான் கேட்டு போறோம். அப்பதான்
வந்து நம்ம எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா போகிட்டேன். கார் ரேஸ்ல கலந்துக்காத ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னதை கேட்டியா? பாதி பாதி நடந்ததுக்காக வருத்தப்படும் ஆபத்தை வரை கொடுத்து வாங்குற ஒரு அடிமுட்டாளுக்காக நான் ஏன் வருத்தப்படும் கையில வேலை கேட்டுக்கிட்டே போய் கிணத்துல விழுந்த ஒரு பைத்தியக்காரனுக்காக நான் ஏன் வருத்தப்படும்? நடவுக்கு மேல பழி போடுறவங்களுக்கும் நாணயமானவங்களை சந்தேகிக்கிறவங்களுக்கும் இந்த கதி தான் ஏற்படும். போக வேண்டியவன் தான் போயிருக்க போகட்டும். ஐ டோன்ட் கேர். டேய் அருண், உனக்காக நான் வருத்தப்பட மாட்டேன்டா. உனக்காக ஒரு சுட்டு கண்ணியை கூட சுத்த மாட்டேன். உன் பிரேரத்தை கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா நீ உயிரோட இருக்கும்போது என்ன பார்க்கறதே பாவம் நினைச்சிடல. ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் கேர். நிர்மலா, உன் புருஷ உயிரை காப்பாத்துறதுக்காக கடைசி வரைக்கும் போராடனே. ஆனா விதி, உனக்காக பாடுபட்ட என்ன உன் புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு கேவலமா பேசுறேன். அதுக்கெல்லாம் கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனையை பாத்தியா? கடவுள் அப்பா அப்பா, அயோக்கியம் கூட யோக்கியன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல யோக்கியனான உன் மகன் பல பேருக்கு முன்னாலே அயோக்கியங்கிற பட்டத்தை சுமக்கிறதுக்கு காரணமே இவன் அம்மா. யாருக்காக உண்மையில் நான் மறைச்சனோ அவரே போயிட்டான். இனிமே எதை மறைச்சி என்னமா பிரயோஜனம்? அம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேன். அம்மா, நான் பொய்ய இல்லை, திருட இல்லை, கொலகார இல்லை, சத்தியமா சொல்ற நான் குடிகார இல்லம்மா. குடிகாரமா நடிச்சியா? ஆமா ஐயா, நடிச்சேன் ஐயா. மரசாட்சிக்கு விரோதம் இல்லாமே ஆண்டவன் மேல ஆணையிட்டு சொல்றேன். ஊருக்கும் வீட்டுக்கும் தெரியாத பயங்கர குடிகாரனா இருந்தது உங்க மகன் தான். ஆமா, இந்த விஷயம் தெரியாத என் தங்க உங்க மகனை காதலிச்சா, அவரை திருத்தி என் தங்ககிட்ட ஒப்படைக்கணுங்கிறதுக்காக நான் குடிகார மாதிரி நடிச்சேன். உங்க மகன் திருந்திட்டா, ஆனா அவருடைய பார்வைக்கு நான் கெட்டவனா போயிட்டேன். ஒரு கெட்ட பேர சுமந்தேங்கிற காரணத்துக்காக கொலைகாரன் திருடன் சூதாடிங்கிற பல கெட்ட பேர்களை என் மேல சுமத்தி எல்லாருமா சேர்ந்து அனுபவமா என்னை சித்தவனை சந்திங்க. தே அருள் வளர்த்தா நான் சொல்றேன், நான் உங்களோட இல்லடா, அவருடைய நண்பண்டா. என்ன நம்புடா அருள், என்ன நம்புடா, நீ எங்கடா என்ன நம்ப போறேன். என்ன அற்பாயித்து அற்பாயித்து சொல்லிட்டு நீ போயிட்டீடா அப்பாவி. எல்லாரும் கேட்டீங்களா? இதுதான் அவருடைய கதை. அவர் வாயாலேயே உண்மையை வரவழைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் போய் சொன்னேன். அண்ணா சாகல, உயிரோடு தான் இருக்காரு. பத்தாயிரம் ரூபாய் நீங்க திருடலன்னு என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே நீங்க எந்த தவறையும் செய்திருக்க முடியாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உண்மையை கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணேன். இவரே உங்களுக்கு தெரியுமா? உங்களால கொலை செய்யப்பட்டவர். இவர் உயிரோட இருக்கிறத சித்தப்ப சொன்னார். என் சந்தேகம் வலுத்து. இவரை தெரியுமா உங்களுக்கு? கிளப்ல எங்க அண்ணன் முன்னால நீங்க நடத்தின நாடகத்துக்கு உடந்தையா இருந்தவர். எனக்கு தெரியும். அவர்கிட்ட சொன்னேன், ரேஸ் முடிஞ்சது வந்து உங்களை கேக்குறதா சொல்லிட்டு போயிட்டார். ஆபரேஷன் சக்சஸ் சொன்னதை மாத்தி அண்ணன் செத்து போயிட்டாருன்னு நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். நீங்க ரங்காச்சாரி ட்ரீட்மென்ட் ஓகே. பகைவனுக்கு அருள் புரிகிற தன்மை தெய்வத்துக்குத்தான் உண்டுன்னு படித்திருக்கேன். அந்த தெய்வம் மனுஷ உருவிலே நடமாடுங்கிறத இப்பதான் உணர்வு. நான் மறுபடியும் தவறு செய்ய ஆரம்பிச்சிருவனும் நீ பயப்படவா? நீ எனக்காக பட்டிருக்கிற கஷ்டங்களை நினைச்சு பார்த்தா, நான் மட்டுமில்லை
யாருமே தவறு செய்ய மாட்டாங்க. நீங்க எங்களை எல்லாம் மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எங்க மனசாரும்.